எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இலவச ஜோதிட கணிப்புகள் போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர்த்துக்கு பார்த்துருவோம். கணிஷ் கண்ணன் ஒரு ஜாதகம் கொடுத்துட்டு ஒரு நிறைய கேள்விகள் எடுத்திருந்தீங்க, அதில் ஒரு ரெண்டு மூணு கேள்விகளுக்கு பதில் சொல்ல பார்க்குறேன். நான் வென்னை கன்ஸ்ட்ரக்ஷன் நியூ ஹவுஸ், புது வீடு எப்போ கட்டுவேன். அஸ்தம சனி பீரியட் வந்து கேதுவால் சூட்சம உலக அடைந்திருக்கிறதா. குரு மகரத்தில் நீச்சம், 11 எக்ஸ்பிளைன் குரு நீச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. ஓகே, இந்த ரெண்டு மூணு இதை பார்ப்போம். கணிஷ்கண்ணன், உங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், மிதுன ராசி, லக்னாதிபதி லக்னத்தில் புதன் சூரியன், புதன் திக்பலம், லக்னாதிபதி சனி 10 பகை நிலையில் அமர்ந்திருக்கிறார். சனி அனுஷ நட்சத்திரத்தில் அமர்ந்து பகையாக இருக்கிறார். ஸோ சுயசாரத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்கே உங்களோட ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, வென் ஐ கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ். ஹவுஸ் அப்படின்னு வரும்போது நம்ம 4 வீட்டையும் சுக்கரனையும் பார்ப்போம். நம்ம 4 வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம், சனியின் நேர் சனி இங்கே வந்து லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா 1 பகை நிலைமையில் இருக்கிறார், 2 சுயச்சாரத்தில் அமர்ந்திருக்கிறார், சுபத்துவம் இங்கே கிடைக்கவில்லை. குரு மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் அதியோக அமைப்பு சற்றே தான் இருக்கிறது. சனி பார்த்தீங்க அப்படின்னா சனி 4 டிகிரியில் இருக்கிறார், சந்திரன் 11 டிகிரியில் இருக்கிறார். லேசான 4 டிகிரிங்களை இங்கே ஆரம்பத்தில் இருக்கிறார். ஸோ சனிக்கு சந்திர அதியோகத்தோட அந்த அமைப்பு வந்து பாவ அதியோகத்தோட அமைப்பு அது கிடைக்கல. சனி அம்சத்தில் சூரியனின் வீட்டில் இருக்கிறார். அகெயின் அந்த பதட்டமான நிலைமை அப்படிங்கிறது அதுதான். ஸோ சனி பாவத்துவமான நிலைமை இருக்கு, லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கிறார். இந்த பாவத்துவமான சனி 4 வீட்டை பார்த்து கெடுக்கிறார். ஸோ 4 வீடு தான் வீடு வாகனம், இந்த இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வீடு வாகனம் அமையணும்னா அதுதான். ஆனால் சுக்கிரன் வீட்டுக்கு காரணமான சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், குருவின் வீட்டில் உச்சமாக இருந்திருக்கிறார். ஆனால் அம்சத்தில் நட்பு நிலையில் அமர்ந்தாலும் சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், நண்பரோட வீட்டில் பகை நிலையில் அமர்ந்திருக்கிறார். ஸோ சற்றே பழுதடைந்த நிலைமையில் தான் சுக்கரன் இருக்கிறார். அதுதான் சுக்கரனோட நிலைமை. ஸோ உங்களுக்கு நிச்சயம் வந்து வீட்டுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் என்ன தசை நடக்குதுன்னு பார்ப்போம். சனி தசை நடந்துகிட்டு இருக்குது, சனி தசையில் சுக்கர புத்தியே நடக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு வாய்ப்பு இருக்குது. சனி லக்னாதிபதியின் தசை, பாவத்துவமான லக்னாதிபதியின் தசை, இங்கே பார்க்க வேண்டியது அதுதான். சுக்கிரன் 4-9 அதிபதி, 4-11 அமர்ந்து புத்தி நடத்த போகிறார். சனிக்கு 5 அமர்ந்து புத்திநாதன் 5 இருக்கிறார். ஸோ அதுவும் ஒரு வாய்ப்பு நல்லது தான். பாவத்துவமான சனி பாவத்துவமாக இருந்தாலும் சுக்கிரனின் வலுவும் அந்த நிலையும் நிச்சயம் வீடு கட்டுவதற்கு உறுதுணை புரியும். ஆனால் சனி உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார், ஏன்னா 4 இடத்தை பார்க்குறதுனால. ஸோ சற்றே சிரமப்பட்டு வீட்டை நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து நிச்சயம் 2022 முடிகிறக்குள்ள 2022 நீங்கள் நிச்சயம் வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சற்று கடுமையான முயற்சி, நிறைய தடைகளை கொடுப்பார். சனினால் தடையை கொடுக்குறது தான். ஸோ அதுவும் 4 வீட்டையே பார்க்குறதுனால தடையை நறுக்குனே இருக்கும். முயற்சி செய்து அதை பண்ண பாருங்கள். லக்னத்தில் திக்பலத்தோடு புதன் அமர்ந்திருப்பது நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். 5 அதிபதி லக்னத்தில் புதன் அமர்ந்திருப்பது நிச்சயம் ஒரு ஆறுதலான விஷயந்தான். ஸோ முயற்சி செய்யுங்க, நிச்சயம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2022 நீங்கள் புது வீட்டில் இருக்க, நீங்கள் வீடு கட்டுறதை விட ஒரு கட்டின வீட்டை வாங்கிறது அல்லது வந்து பழைய வீட்டை வாங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த 4 வீடு அடிபடுவதால் சற்றே கொஞ்சம் பழுதுபட்ட வீடுகளை வாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். புதுசாக வீடு கட்ட போனீங்கன்னா தடைகள் நிறையா இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்கன்னா,
அர்த்தம் சனி பீரியட் பிகாஸ் இன் மை பர்த் சார்ட் சனி கேது ஜாயின் டிகிரி வைஸ் அது சூத்ரமாவில். ஓகே, இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அஸ்தமச்சனி, எஸ் அஸ்தமச்சனி ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது. சூட்சமமலு, ஓகே, இங்கே சூட்சமமலு அப்படி இப்போது இவர் ஆதித்ய குருஜி அவர்களோட சூட்சமலு கான்செப்ட் கீழே வர்றதுனால நிச்சயம் இருக்குது. சனி பார்த்தீங்க அப்படின்னா சனி எத்தனை டிகிரியில் இருக்கார், சனி 4 டிகிரியில் இருக்கிறார், கேது 28. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரி வித்தியாசம், 6-7 டிகிரி வித்தியாசத்துக்குள்ளே சனியும் கேதும் இருக்கிறாங்க. இப்போது அந்த டிகிரி வைஸ் அப்படின்னு சொன்னதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவர் 8-13-22 ஒரு கான்செப்ட் சொல்லுவார், அதுவுமே அப்ராக்சிமேஷனாக ஒரு 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 தோராயத்துக்காக சொல்லப்பட்டதான். எவ்ரி டிகிரிக்கும் ஒரு ஒரு டிகிரிக்கும் அது வித்தியாசப்பட்டுக்கிட்டே போகும். ஒன்று, பாவத்துவமாக சனி வந்து கடுமையான பாவத்துவத்தில் சனி இருக்கிறார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த சூட்சமங்களும் அவ்வளவு ஒன்றும் இதை பண்ண முடியாது. ஏன்னா பகை நிலைமை இல்லாமல் வந்து உங்களுக்கு அம்சத்துலேயும் சிம்மத்தின் வீட்டில், அவருக்கு பிடிக்காத ஒரு வீட்டில், சிம்மத்தோட வீட்டில் உட்காந்துருக்கார். இப்போ சூட்சமங்களும் மட்டும் அடைஞ்சது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த 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 பாதிப்புகளை நிறுத்தத்தான் செய்யும். அவர் சொன்ன மாதிரி கட்டம் கோடுன்னு எதுவும் கிடையாது, வானத்தில் கோடு கிடையாது தான், கேதுவும் சனியும் 6-7 டிகிரியில் இருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இப்போ 1 டிகிரியில் ரெண்டும் இருக்கிறதுக்கும் 6-7 டிகிரி வரை இருக்கிறதுக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த சனியின் பாவத்துவம் சற்றே குறைக்கப்பட்டாலும் நிச்சயம் பாவத்துவம் நன்றாகவே இருக்கிறது அப்படின்னு தான் இதை எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அதுக்கடுத்த கேள்வி, குரு மகரம் நேசம் டிகிரி வில்ஸ் 11, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் குரு. ஸோ குரு 11 டிகிரியில் இருக்கிறார். ஓகே, நீசம்தான், நீசம். ஏன் நீசம் இல்லை, நிச்சயம் நீசம் கிடையாது, ஏன்னா நீச பங்கமாகி இருக்கிறது. ஒன்று, லக்னத்தில் குரு திக்பலம் அடையும், லக்னத்துக்கு அருகில் 12லேயோ 2லேயோ லக்னத்திலேயோ குரு இருக்கும்போது, திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறனால 12 இருக்கும்போது திக்பலத்துக்கு வெறும் அருகில் இருக்கிறார், நிச்சயம் திக்பலம் அடைகிறார். 1வது. 2வது, சந்திர அதியோகம், நல்ல ஒளி பொருந்திய சந்திரன் வந்து சந்திர அதியோகத்தில் குரு வந்து ஓரளவுக்கு அந்த சந்திரனோட ஒளியையும் வாங்குகிறார். ஸோ நிச்சயம் வந்து குரு நீசபங்கம் அடைந்து விட்டார், ஸோ நீசம் கிடையாது. உங்களோட 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நீங்களே இன்னும் ஒரு சில ஜாதகங்களை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு குழப்பம் கூட எனக்கு வந்துருச்சு, வேற ஒரு டேட்டை போட்டு பார்த்துட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லையெல்லாம். பட் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒரு ஜாதகத்துக்காக உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பதிலும் போட்டிருந்தீங்க, கேள்வி நிறைய பக்கம் கமெண்ட்டுகள்லாம் போட்டு விட்ருந்தீங்க, பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான், ரொம்ப நன்றி. ஹோப் இது கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது போவோம். அடுத்து, கனிமொழி ஆர் அப்படிங்கிறவங்க திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க, எப்போது திருமணம், எப்போது ஜாப் கிடைக்கும், திருமணத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கனிமொழி, உங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், லக்னத்தில் ராகு, லக்னாதிபதி 9 அமர்ந்து லக்னத்தையே பார்க்குற ஒரு 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 நல்ல திடமான மனமுடைய ஒரு ஜாதகம். இது இதில் என்னென்னா, இன்னொரு இது, குரு 5 பார்க்குறார், 3 இடத்தையும் பார்க்குறார். உங்களுக்கு வந்து அந்த மனோதைரியம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு ஆளாக இருப்பீங்க, நல்ல எண்ணங்கள் கொண்ட ஆளாகவும் இருப்பீங்க. சற்றே சலனம் இருந்தாலும் உங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு மனநிலையோட இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பீங்க. இதில் என்ன ராசி வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியாகி சூரியனுக்கு அமாவாசைக்கு ரொம்ப நெருங்கின நிலைமையில் இருக்கிறது ஒரு 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 வலுக்கள், அந்த மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு காரணம் இந்த சந்திரன் அமாவாசைக்கு அருகில் இருப்பது தான். ஓகே, இப்போ உங்களோட முதல் கேள்வி திருமணத்துக்கு சம்மந்தப்பட்டது. திருமணம்னாலே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லக்னாதிபதி, லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது, லக்னம் லக்னத்தில் ராகு அமர்வது சரியில்லை தான், ஆனால் குரு ராகுவும் குருவும் பார்த்திங்கன்னா ராகு 4 டிகிரி, குரு 20 டிகிரி. ஸோ குரு லக்னத்தை பார்த்துட்டாலே நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் போராடியாவது அந்த வெற்றியை நோக்கி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, கீழே விழுந்துட மாட்டேங்க. குரு 9 அமர்ந்து, அதாவது ஒரு ஒரு சுபர் கோணத்தில் அமர்வது ரொம்ப நல்ல விஷயம். 9 அமர்ந்து அவர் 5 வீட்டையும் பார்ப்பார், லக்னத்தையும் பார்க்குறார். 5 பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதில் புத்திரகாரகன் குரு நல்ல நிலைமையில் அதிநட்பு ஸ்தானத்தில் குரு சூரியன் வீட்டில் அமர்ந்து
ஐந்தாம் வீட்டை பார்த்து புத்திரம் நிச்சயம் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டு. ஏன்னா அந்த அந்த பாக்கியத்தை உறுதி செய்கிறது குருவோட குரு ஒன்பதில் அமர்ந்து அஞ்சு இலக்கணத்தையும் பார்க்கறது. ஸோ ஒன்று உறுதியாயிருச்சு. அப்போ கல்யாணம்ங்கிறது நிச்சயம் உண்டு. கல்யாணத்துக்கு மற்ற இதுகளை பார்க்க போனோன்னா 2, 7, 8 சுக்கரன் இதுகளையெல்லாம் பார்க்கணும். ரெண்டாம் இடத்தில் சனி அமர்வது நிச்சயம் திருமணத்தை தாமதப்படுத்தும். 7ஆம் இடத்தில் சந்திரன் அமாவாசைக்கு அருகில் இருக்கிற சந்திரனோடு கேது சேர்ந்து அமர்ந்திருப்பது எகெயின் திருமணத்தை தாமதப்படுத்துவது. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி 8ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தை பாவப்படுத்துவதாக இருந்தாலும் சுக்கரன் அங்கே அமர்ந்திருப்பது அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது. இப்போ 2ஆம் இடம் சுக்கரனின் பார்வையால் சற்றே சுபத்துவப்படுவது, சனியை சுபத்துவப்படுத்துகிறது, சுக்கரன் 2ஆம் இடம் சுபத்துவமாகிறது. அப்போது குடும்பம் சற்றே சலனப்பட்டாலும் ஸ்டெடியாகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது அந்த தைரியமாக குடும்பத்தை எடுத்து நேர் நிமித்தறக்கான அறிவு தெளிவை அவர் கொடுப்பார். மனசுக்குள்ள சஞ்சலம் இருக்கும், ஏன்னா சந்திரன் அடி வாங்கிறதுனால. ஆனாலும் அந்த திருப்பி அதை எடுத்து நிறுத்திடுவீங்க. ஓகே, இப்போது 2, 7 இருக்கிற இந்த இதை வந்து இன்னொன்று நம்ம பார்ப்போம். 7ஆம் அதிபதி யார்? புதன். புதன் 8 லக்னத்துக்கு 8 தான் மறைகிறாரு, தவிர 7க்கு 8 மறையவில்லை. ஸோ அதனால் நிச்சயம் வந்து அந்த 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 இடம் அவ்வளவு மோசமாக நமக்கு இதில் புதன் சுக்கரனோடு இணைந்திருப்பது இன்னொரு ஆறுதல் நமக்கு. ஓகே, அம்சத்தில் இப்போ சுக்கரன் நம்ம தனியாக எடுத்துக்கணும். சுக்கரன் 8 மறைவது சற்றே ஒரு நெருடலான ஒரு விஷயம். சனி சுக்கரனை பார்ப்பதும் நெருடலான விஷயம்தான். ஸோ இந்த இது இடத்துக்கு நடக்க வேண்டியது என்னென்னா தாமத திருமணம் நடக்கணும். அப்போது குடும்பத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு போகிறதுங்கிற அந்த ஒரு அறிவு தெளிவை கொடுத்துரும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதுனால இந்த தாமத திருமணமாக நடப்பது உங்களுக்கு நல்லது. திருமணத்துக்குள் சிரம் இதுகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சனி அமரும்போது குடும்பத்துக்குள் சிறு சிறு சலனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சுக்கரனின் பார்வை அதை சற்றே சாமதப்படுத்தும், சற்றே உங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கும். இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்தை சனி பார்த்து நசுக்கி விடுவதால் உங்களுக்கு வந்து முதல் திருமணம் நிலைச்சி ஆகணும். ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ தாமத திருமணம் செய்து கொள்வது நல்லது, உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. சிறு சிறு சலனங்களோட எந்த குடும்பத்துலையும் சண்டை இல்லாமல் கொஞ்சம் சண்டையிலேருந்து அதிக சண்டை வரைக்கும் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் சண்டைன்னு போனால் தான் பிரச்சனை இருக்கும். அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது டவுட்டு. பட் நிச்சயம் அதுக்கான லேசு வாசான உரசல்களோட தான் அந்த 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 தாம்பத்தியமும் அந்த இதுவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்திலிருந்து நான் கணிக்கிறது. அடுத்தது வந்து ஆனாலும் இதுக்கு கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன் நான். உங்களோட லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி வலுத்து இருப்பதால் அந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் உங்களை அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற தைரியமும் தெளிவும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதுதான் முக்கியம் இல்லையா? பிரச்சனை வர்றதான், பிரச்சனையை சமாளிக்கிறது தான் முக்கியம். குட். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா எப்போ ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஜாப் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம 6, 10 இடங்களையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ 6ஆம் அதிபதி 6 சுக்கரன். சுக்கரன் சனியின் பார்வையில் இருந்து 2ஆம் இடம், அதாவது 2ஆம் இடம் தனம், 6ஆம் இடம் அடிமைத்தொழில், 10ஆம் இடம் உங்களுக்கு நீடித்த வருமானம். இப்போ 10ஆம் அதிபதி 11 அமர்ந்து 10-11 அமர்ந்து லக்னத்துக்கு 8 மறைகிறார் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனாலும் சுக்கரனோடு சேர்ந்து சற்று சுபத்துவப்பட்டு தான் இருக்கிறார். ஸோ சுபத்துவம் அப்படின்னு வரும்போது அந்த இடம் சற்றே ஓகே ஆயிடுது அப்படின்னு தான் உங்களுக்கு எடுத்துக்க முடியும். ஸோ 10ஆம் இடம். அடுத்தது 6ஆம் அதிபதி சுக்கரன் 6-3 மறைவது சற்றே இதாக இருந்தாலும் இது என்னென்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆங்கிலையும் நம்ம இதில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் சனி அமரும்போது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை குடும்பத்தோட இதை வந்து தனத்தை வந்து நிச்சயம் பாதிக்க பார்ப்பார். சுக்கரனோட பார்வை அதுக்கு ஆறுதல். ஆனாலும் தனத்தை
நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தனம் அதுக்குள்ளே வருமா இது அப்படின்னா சற்றே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ நிச்சயம் ஓரளவுக்கு ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ தசாபுத்திக்கு அடுத்து போயிடணும். தசாபுத்தினா எப்படி, இப்போ சனி தசை செவ்வாய் முடிஞ்சிருச்சு, ராகு 22 வரைக்கும் நடக்குது, குரு 24 வரைக்கும். சனி தசை, சனி அவ்வளவு தனுசு லக்னத்தை பொறுத்தளவுக்கு சனி சனி தசை அவ்வளவு சிறப்பான தசையாக இருக்காது. அதுவும் வந்து உங்களுக்கு ரெண்டில் அமர்ந்த சனி, சற்றே பாவத்துவத்தை அடைந்த சனி அப்படிங்கிறனால அவ்வளவு நல்ல தசையாக இருக்காது. அடுத்து உள்ள வர புத்திகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ராகு புத்தி, குரு புத்தி. ராகு புத்தி கிட்டத்தட்ட குருவார்த்த ராகு அப்படின்னு வர்றதுனால ராகுக்கும் குருவுக்கும், ராகு 4 டிகிரி, குரு 20 டிகிரி, பார்வை அவ்வளவு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாட்டியும் வீடு கொடுத்த அந்த காரணத்துக்காக குருவின் வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்தவன் குரு 9 அமர்ந்திருப்பதால் அந்த ராகு புத்தியில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. 21 கடைசியில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். 22 நீங்கள் வேலையில் இருப்பீங்க. 22 தான் உங்களுக்கு வந்து வேலைக்கான வாய்ப்பு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு ஒரு ரொம்ப ஹையண்டாக எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. சிம்பிளாக கிடைக்கிற ஒரு வேலையில் உள்ள ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். அதுதான் சொல்லணும். ஏன்னா சனி தசை நடக்குது, சனி 2 அமர்ந்து தனம் வரவை வந்து குறைப்பார். ஸோ பெரிய ஜாபுக்கு போகிறதுக்கு வந்து தடுதலை பண்ணுவார். அடுத்தது அந்த சனி தசைக்குள்ளே வர ராகு, ராகு வந்து தசாநாதனுக்கு 12 அமரும் ராகு அவ்வளவு சிறப்பான பலன்களை அவர் கொடுக்க மாட்டார். அடுத்து வீடு கொடுத்த குரு சனிக்கு 6 தசாநாதனுக்கு 8 அமரும் அமர்றது இகையும் அவ்வளவு சிறப்பான ஒரு இதாக இருக்காது. ஸோ இந்த காரணங்களுக்காக உங்களுக்கு கிடைக்க வர சின்ன வேலையில் சின்ன வேலைகளுக்கு வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹோப் இந்த இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.